ஹாய், ஹலோ சார். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற சம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு சம் சார். இந்த டிகிரி லெவல் எக்ஸாமில் இந்த சம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, 1/7 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/8 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 8/9 ஃபேக்டோரியல் எனில் ஏயின் மதிப்பு காணுங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நிறைய மெத்தட் இருக்குது சார், ஆனால் ஆன்சர் சேம் தான். நமக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா பாருங்களேன். 1/7 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/8 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 8/9 ஃபேக்டோரியல் எனில் ஏவுடைய மதிப்பு என்ன அப்படின்றதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. இங்கே நியூமரேட்டர் ஏ, டினாமினேட்டரில் 9 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே 1+1 இருக்குது, கீழே வந்து 7 ஃபேக்டோரியல் 8 ஃபேக்டோரியல் இருக்குது. இப்போ இதில் கரெக்டாக என்னுடைய ஐடியா என்னென்னா, நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும், டினாமினேட்டரில் இந்த பக்கம் 9 ஃபேக்டோரியல், இங்கேயும் 9 ஃபேக்டோரியல் வர வச்சுட்டா அப்போ டினாமினேட்டர் சேம்னா நியூமரேட்டரும் சேம் தானே. இந்த மெத்தடை நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கீழேயும் 9 ஃபேக்டோரியல் வர வைக்க போகிறேன், ஆனால் இங்கே 7, 8 இருக்குது. எப்படி நான் வர வைக்கிறேன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு 7 ஃபேக்டோரியல்லாம் என்ன சொல்லியிருக்கேன், 7 அப்படியே இறங்கு வயசில் நம்பர் எடுத்து எழுதி நடுவில் பெருக்கல் போட்டுக்கிட்டா அதுதான் 7 ஃபேக்டோரியல்னு சொல்லியிருக்கான். ஓகே, இது சும்மா ஞாபகப்படுத்துகிறேன். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 1/7 ஃபேக்டோரியல் இருக்குது ப்ளஸ் 1/8 ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கே 8/9 ஃபேக்டோரியல் தான் சார் இருக்குது. இங்கே 7, 8 நான் இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு சமப்படுத்தணும்னா இங்கே ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு 8 ஆக்கிடலாமா? இதை நான் என்ன பண்ணுறேன், மேலே ஒரு 8 பெருக்கிறேன், கீழேயும் ஒரு 8 பெருக்கிறேன். மேலையும் கீழே பெருக்கிறதால அடிச்சிடலாம், சேம் தான். இப்போ பாருங்களேன், 8/8 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/8 ஃபேக்டோரியல்னு இருக்குது. 7 ஃபேக்டோரியல் என்ன சொல்லியிருக்கேன், 7 வைக்கும். இப்போ இது கூட ஒரு 8 நான் இன்ட்டு பண்ணதால் என்ன ஆச்சு, இந்த டைம் அப்படியே இங்கே வந்துடும். 8 இன்ட்டு பண்ணால் என்னவாயிடும், 8 ஃபேக்டோரியல்னு போடலாமா? அப்போ எஸ், அதுதான் ட்ரெண்டு. அப்போ மேலே 8, கீழே 8 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/8 ஃபேக்டோரியல். நல்லா பாருங்கள், மேலேயும் கீழேயும் 8 பெருக்கினேன், 7 ஃபேக்டோரியல்னால் 7 வைக்கும் வரும், கூட ஒரு 8 போட்டால் என்ன ஆகிடும், 8 ஃபேக்டோரியல் ஆகிடும். அதை தான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இதுக்குன்றதுக்கும் பார்த்தா டினாமினேட்டர் சேமாக இருக்கா, ஸோ 8 ஃபேக்டோரியல் வச்சுக்கிட்டேன். அப்போ நியூமேட்டர் கூட்டிக்கலாமா, 9 ஆகிடும். ஈக்குவல் இந்த பக்கம் என்ன இருக்கும், 8/9 ஃபேக்டோரியல். சிம்பிள். இப்போ இங்கே 8 ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கே 9 ஃபேக்டோரியல் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 9 திரும்ப மேலேயும் கீழேயும் பெருக்கிறேன். ஏற்கனவே ஒரு 9 இருக்குது, இந்த 8 கூட்டினா 9, அந்த 9 புதுசாக பெருக்கக்கூடிய ஒரு 9 × 8 ஃபேக்டோரியல். ஸோ மேலேயும் கீழே ஒரு 9 பிரிக்கிறதுக்குன்னா வழக்கம் போல் என்ன பண்ணலாம், 8 ஃபேக்டோரியல்னால் என்ன பண்ணுவீங்க, 8 7, 6, 5, 4, 3, 2 போடுவீங்க. இது கூட ஒரு 9 பெருக்குனா என்னவாயிடும், இந்த டேர்ம் எல்லாம் அப்படியே இங்கே வரும். அப்போ 9 ஃபேக்டோரியல்னு சொல்லலாமா, அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. நல்லா பாருங்கள், இந்த பக்கம் 8/9 ஃபேக்டோரியல் அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மேலே 9 × 9 என்னவாச்சு, 81. கீழே இந்த 9 பெருக்கிறதால இதை 9 ஃபேக்டோரியல்னு சொல்லிக்கலாம், ஈக்குவல் டு 8/9 ஃபேக்டோரியல். இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அடிச்சிடலாமா? அப்போ டைரெக்டாக மேலே நியூமேட்டர் ஈக்குவல் தான், a = 81, ஏவோடைய வேல்யூ 81. இதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போட கற்றுக்கலாம். எப்படின்னா, ஒரு நம்பர் இப்போ 7 ஃபேக்டோரியல் இருக்குது, 8 போட்டால் திரும்ப அது 8 ஃபேக்டோரியல் சொல்லலான்றது மனக்கணக்காகவே ஸ்பீடாக வந்துடணும். ஸோ இந்த சம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சம் சார். ஏவோடைய மதிப்பு என்னென்னா 81. அதை எப்படி போடுறேன்னு பார்த்தீங்களா, எஸ் ஓகே. ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்டில் கொஸ்டின் கேட்கலாம், திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னுடைய ஃபோன் நம்பர், நீங்கள் என் ஃபோன் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, 7333-924-6580. எந்த சம் டவுட்னாலும் கூப்பிடலாம். ஓகே சார், வீடியோ பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.